இதுதான் கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார். இந்த கருஞ்சீரகத்தை நீங்க தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புல புற்றுநோய்கிற பிரச்சனையே வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சரி, இந்த கருஞ்சீரகத்தை எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சளி, இருமல், ஆஸ்துமா இத மாதிரியான நோய்களால அவஸ்தப்படுறவங்க கருஞ்சீரகத்தை பொடியா அரைச்சு வச்சுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரக பொடிய பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும், இந்த சளி, இருமல், ஆஸ்துமா எல்லாம் குணமாயிடும். தோல் வியாதி உள்ளவங்க இத பொடியா அரைச்சி அந்த பொடிய தோல் பிரச்சனை உள்ள இடத்துல தடவிட்டு வரலாம், நல்ல பலன் தரும். சக்கரை வியாதி உள்ளவங்க தினமும் கருஞ்சீரகத்தை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்துல சக்கரை அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படுற விளைவுகளை தவிர்த்துக்க முடியும். இது கணைய செயல்பாட்டை மேம்படுத்தும். வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க அவசியம் இந்த கருஞ்சீரக பொடிய ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலந்து தினமும் குடிச்சிட்டு வரணும். இத மாதிரி செய்யறதுனால வயிற்றுல ஏற்படுற புண்ணு எல்லாமே சீக்கிரமா ஆறிடும். மருந்து மாத்திரையை விட கருஞ்சீரகம் இந்த பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமா குணமாக்கும். அதே மாதிரி தொடர்ந்து கருஞ்சீரகத்தை உணவுல எடுத்துக்கிறவங்களுக்கு அல்சருங்கிற பிரச்சனையே இருக்காது. இந்த கருஞ்சீரகம் பாத்தீங்கன்னா உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால அதிகரிச்சு கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும், அதனால கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து விக்கல் வந்துகிட்டே இருக்கும், என்ன செஞ்சாலும் நிக்காது. அப்படிப்பட்டவங்க கருஞ்சீரக பொடிய ஒரு அரை ஸ்பூன் எடுத்து மோர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா நிக்காம இருக்கிற விக்கல் நின்றுடும். குழந்தைகளுக்கு வயிற்றுல பூச்சி தொல்லை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வெந்நீர்ல ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கருஞ்சீரக பொடிய கலந்து கொடுக்கலாம். இத தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா போதும், வயிற்றுல உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும். கருஞ்சீரகத்தை தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிறதுனால செரிமானம் உடம்புல நல்லபடியா நடக்கும், இதனால மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. அப்படி மலச்சிக்கல் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இத ரெண்டுத்தையும் பால்லையோ இல்ல வெந்நீர்லயோ கலந்து குடிச்சிட்டு வந்தா போதும், அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் எல்லாம் குணமாயிடும். முகப்பரு இருக்குன்னு வச்சுங்களேன், கருஞ்சீரக பொடிய அரைச்சி பால்ல கலந்து முகப்பரு கொப்பளம் உள்ள இடத்துல தடவினா போதும், எல்லாம் மறைஞ்சிடும். கருஞ்சீரக எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி குளிச்சா தலைமுடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது, முடி நல்லா அடர்த்தியா வளரும். கருஞ்சீரகத்தை தினமும் உணவுல சேர்த்துக்கிறதுனால ரத்தம் சுத்தமா இருக்கும், நுரையீரல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் இது வெளில தள்ளிடும். அடிக்கடி தலைவலி வந்தாலோ இல்ல மூக்கடைப்பு ஏற்பட்டாலோ நெத்தி, தலை, மூக்கு, நெஞ்சி இத மாதிரி பகுதிகளில் இந்த கருஞ்சீரக எண்ணெயை பூசிக்கிறது மூலயமா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க தினமும் வெந்நீர்ல ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கருஞ்சீரக பொடியை கலந்து குடிக்கலாம், உடல் எடையை இது குறைக்கும். ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடிய ஒரு டம்ளர் வெந்நீர்ல கலந்து கொஞ்சம் தேனை விட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் இதெல்லாம் கரையும். இதை காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளை குடிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இருமல் வந்தவங்க ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடிய அரை டீஸ்பூன் அரைச்ச பூண்டு விழுதோட தேன் சேர்த்து சாப்பிடலாம். தோல் வியாதி, கரப்பான், சொரியாசிஸ் இதை மாதிரி இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை பொடியாக்கி தேய்ச்சி குளிக்கலாம், இதனால நோயோட தீவிரம் குறையும். அது மட்டும் இல்லை, அதனால ஏற்பட்ட புண்ணு, தழும்பு இதெல்லாம் மறைஞ்சிடும். சில பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல அடிவயிறு கனமாகி சிறுநீர் கடிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க மாதவிடாய் வரத்துக்கு ஒரு 10 நாள் முன்பிருந்து கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடியாக்கி அதோட கொஞ்சம் தேனு இல்லைன்னா கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தா போதும், இது வயிற்று வலி, ரத்தப்போக்கு, சிறுநீர் கடிக்கிறதுல ஏற்படுற சிரமம் எல்லாத்தையும் குணமாக்கிடும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கர்ப்பப்பையில உள்ள அழுக்கை நீக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட கொஞ்சம் பனவெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தா போதும். இது குழந்தை பெத்த 3வது நாள்ல இருந்து காலை மாலை அப்படின்னு 5 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். இது கருப்பையில் உள்ள அழுக்க எல்லாத்தையும் வெளியேற்றிடும். மூச்சு திணறல் இருந்ததுன்னா கருஞ்சீரக பொடியை தேன்லயோ இல்ல தண்ணியிலயோ கலந்து கொடுத்தா போதும், மூச்சு திணறல் சரியாயிடும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள கருஞ்சீரக பொடியை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.